அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஷெடியூலை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நமக்கு குரூப் ஃபோர் முடிஞ்சுது அடுத்த மந்த்தில் வந்து ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம சில பேர் வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா அப்படி ஒரு எக்ஸாம் நடக்குதானே தெரிஞ்சிருக்காது சில பேருக்கெல்லாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நம்ம அடுத்த கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க போகுது ஜாயின் பண்ணி இந்த ஒரு சிக்ஸ்டி டேஸ் நீங்க ஒழுங்கா ஃபோக்கஸ்டாக கான்ஸ்டண்ட்டா நம்ம ஷெடியூல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குரூப் ஃபார் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைச்சிரும் ஓகேங்களா உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சிக்ஸ்டி டேஸ்ல சிக்ஸ்டி டேஸ்ல சிலபஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சது திருப்பி 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 ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும் கண்டிப்பா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரப்ப நம்ம நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே வெல் எக்யூப்டாயிடும் சூப்பராக படிச்சு முடிச்சிருப்போம் குரூப் ஃபோருக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்புறம் எக்ஸாம் வந்துச்சுன்னா நம்ம ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போட்டு எக்ஸாம்க்கு பாயிண்ட் ஆஃப் வியூல ரெடி ஆகிறது மட்டும் தான் சரிங்களா சோ இந்த சிக்ஸ்டி டே கிளாஸ் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு நிறைய டேஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க இப்போ தமிழ் சொசைட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் சிக்ஸ் டேஸ் யூனிட் நைனுக்கு ஃபோர் டேஸ் பாலிட்டி செவன் டேஸ் ஐஎன்எம் வந்து சிக்ஸ் டேஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து டேஸ் வந்து பிரிஞ்சிருக்கும் இப்படிதான் நமக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெகுலரா இருக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் பிராக்டிஸ் அப்படிங்கிறது சோ யூடியூப்ல நமக்கு தினமணி ஹிந்து டிஎன்ஏ டிசிபி அப்படின்னு சொல்லி ஒரு நாலு வீடியோஸ் வந்து டெய்லியுமே அப்லோட் ஆயிரும் சரிங்களா இந்த வீடியோஸ் பார்த்தாலே நீங்க கரண்ட் அபேர்ஸ் பத்தி பயப்பட தேவையில்ல இப்போல இருந்தே ஆரம்பிச்சிருங்க சரியா இப்போல இருந்தே ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாம் போறப்ப இந்த ஒரு ஆறு ஏழு மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸோட கம்பைலேஷன் கரெக்டா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஏன்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து கரண்ட் அவசர அவசரமா படிக்கிறது வேற ஓகேங்களா இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன் ஸ்டெப் அட்ட டைமா நம்ம போறது வேற சரிங்களா சோ இப்ப இருந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் சோ கிளாஸஸ் நமக்கு எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தோம்னா நமக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பிக்குது நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் கிளாஸஸ் இருக்க போகுது கிளாஸ் எப்படி இருக்க போது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன படிக்க போறோம் என்ன கிளாஸஸ் இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சோ டே ஒன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ் பகுதி ஆ இலக்கணம் எழுத்துக்களின் பிறப்பு மற்றும் மயங்கொழிகள் அதை பத்தி நம்ம பார்ப்போம் ஆப்டிடியூடு பார்த்தோம்னா லாஜிக்கல் ரீசனிங் கியூபன் டைஸ் ஜென்ரல் ஸ்டடீஸை பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அதுதான் யூனிட் எயிட்டோட டாபிக் அதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பகுதி ஒன்னுல இருந்து மூன்று வரைக்கும் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியானா யூனிட் எயிட் யூனிட் நைன் ஐஎன்எம் பாலிட்டிக் இதெல்லாம் தான் நம்ம மெஜாரிட்டியாக ஃபோக்கஸ் பண்ணணும் சரி அந்த ஆர்டரில் தான் நமக்கு வரும் அதே மாதிரி பார்த்தோம்னா ஆப்டிடியூடில் லாஜிக்கல் ரீசனிங் சிலபஸ்லேயே இல்லைன்னு கேட்கக்கூடாது ஓகேங்களா ஏன்னா இப்போ எல்லாருமே இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கிற அளவுக்கு மேக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அதனால டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கொஸ்டின் கிட்ட

பார்ட் வந்து நமக்கு வரும் ஓகேங்களா ஏன்னா பகுதியா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா சோ இந்த ஒரு பேசிஸ்ல தான் நமக்கு ஷெட்யூல் அப்படிங்கறத போட்டிருக்காங்க சரிங்களா சோ இதனுடைய தமிழ் வெர்ஷன் இந்த இடத்துல இருக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அதை டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை எடுத்து பாருங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஷெட்யூல கட்டாயம் ஃபாலோ பண்ண முடியும் ஏன்னா அறுபது நாளில் சிலபஸ் முடிக்கிறது நமக்கு முடிக்கிறது ஈஸி தான் கிளாஸஸ் வந்து நமக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க ஸோ என்ன எக்ஸாம்க்கு தேவையோ அதை நம்ம நல்லா கிளாஸ்ல டீச் பண்ணுவாங்க அதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும் சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டைம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது அதை எடுத்து நம்ம படிச்சு பார்க்கணும் அதை நம்ம ரிவைஸ் பண்ணியும் பார்க்கணும் சரிங்களா ஸோ இதை ஒரு அறுபது நாளைக்கு நீங்கள் பண்ணாலே எக்ஸாமுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிடலாம் அதுக்கப்புறமா டெஸ்ட் போட்டு தான் நமக்கு வேலையா இருக்கும் சரிங்களா ஸோ ஷெட்யூல் எடுத்து பாருங்க ஷெடியூல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பாடசாலை நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க உங்க கைட் பண்ணுவாங்க வேற ஏதாவது கைடன்ஸ் தேவைனாலும் கண்டிப்பா பாடசாலை நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கைடன்ஸும் இருக்கும் ஸோ ஷெட்யூல் வரைக்கும் வந்துருச்சு செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கிளாஸ் ஆரம்பிக்குது இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேண்டாம் அறுபது நாள் கண்ணை முடிட்டு உட்காந்து படிச்சிங்க கன்சிஸ்டன்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பராகவே ப்ரிப்பேர் ஆகிடலாம் சரிங்களா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்